ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் இன்டர்ஃபேஸ்னு என்னது, மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் ஜாவாவில் எப்படி யூஸ் ஆகுது, மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் ரியல் டைம் வேர்ல்டில் எப்படி யூஸ் ஆகுது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் ரியல் டைம் வேர்ல்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் ஒரு தீம் பார்க் போனீங்கன்னா, நீங்கள் தீம் பார்க் போன உடனே அமௌண்ட் பே பண்ணிட்டோன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க, ஒரு பேண்டு கொடுப்பாங்க, தீம் பார்க் பேண்ட். ஸோ அது வந்து நீங்கள் கையில் போட்டுட்டீங்கன்னா தீம் பார்க் என்ட்ரிக்கு உள்ளே அது காமிச்சா தான் உள்ளே என்ட்ரிக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் தீம் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா ரைட்ஸுமே அந்த பேண்ட் இருந்தால் தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த பேண்ட் வந்து போயிடுச்சுன்னா உங்களை வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே என்ன, எதுக்கு இந்த பேண்ட் யூஸ் ஆகுதுன்னா அது ஒரு பர்மிஷன் பேண்ட் மாதிரி. ஸோ எனக்கிட்ட இங்கு தீம் பார்க் பேண்ட் இருக்குது, ஸோ நான் வந்து தீம் பார்க்குக்கான டிக்கெட்டுக்கு பே பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை, அந்த அதெல்லாம் வந்து இம்ப்ளிசிட்டாக அந்த பேண்டு சொல்லும். ஸோ அதுக்கு தான் அந்த தீம் பார்க் பேண்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஜாவாலேயும் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் இன்டர்ஃபேஸு நீங்கள் வந்து அது வந்து அது பெரிய எதுவும் பண்ணாது. மார்க்கெட் இன்டர்ஃபேஸ்னால் ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸு, பட் என்ன ஆகுனா உள்ள எந்த மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. ஸோ ஆர்டினரி இன்டர்ஃபேஸை நம்ம என்ன சொல்லிப்போம், உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்டாக போட்டிருப்போம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு எம்டி இன்டர்ஃபேஸ் மாதிரி இன்டர்ஃபேஸ் தீம் பார்க் பேண்ட் அவ்வளோதான். ஸோ எந்த கிளாஸ்லாம் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அந்த கிளாஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் மீன்ஸ் அந்த டைப், இப்போ டை அந்த அதுக்கு வந்து இன்டைரக்டாக அந்த தீம் பார்க் பேண்டு இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அது எக்ஸாம்பிள் இங்கே இதை பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம், பர்சன் ராகேஷ் ஈக்குவல் டு நியூ பர்சன். ஸோ ராகேஷ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ராகேஷ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தீம் பார்க். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ராகேஷ் ஒரு ஆப்ஜெக்ட் யார், பர்சன். ஸோ அது ஃபெயில். இன்டெரக்டாக என்ன பண்ணணும்னா யாராவது எக்ஸ்டென்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பார்ப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு தீம் பார்க் பேண்ட். ஸோ ராகேஷ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தீம் பார்க் பேண்ட். ஸோ டைரெக்டாக இல்லை, ஆனால் இன்டெரக்டாக வந்து இன்ஸ்டன்ஸ். ஸோ ராகேஷ் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தீம் பார்க் பேண்ட். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எஸ் யூ கேன் என்டர் இன்டு தி தீம் பார்க் வந்துடும். ஸோ ரன் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, இப்போ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறோம். கமெண்ட் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் பர்சன் வந்து யாரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, யாரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ இது இண்டிபெண்ட் கிளாஸ். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நோ இட் டசன்ட் ஹேவ் தீம் பார்க் பேண்ட், ஸோ இட் டசன்ட் ஹேவ் பர்மிஷன் டு என்டர் இன் டு தீம் பார்க். ஸோ இது என்ன கன்வே பண்ணுதுன்னா, பர்சன் ராகேஷ் நியூ பர்சன். ஸோ ராகேஷ் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து பர்சனோட ஆப்ஜெக்ட். ராகேஷ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தீம் பார்க் பேண்ட் செக் பண்ணும். ஃபஸ்ட் ராகேஷ் வந்து பர்சன் ஆப்ஜெக்ட். ஸோ அது இல்லை. நெக்ஸ்ட் நம்ம யாராவது இம்ப்ளிமெண்ட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பார்ப்போம். யாருமே இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஆனால் ஆப்ஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம் இம்ப்ளிசிட்டாக. ஸோ இங்கே நம்ம வந்து தீம் பார்க் பேண்ட் போடுறதுனால அது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தீம் பார்க் பேண்டை வந்து இம்ப்ளிமெண்ட்டு பண்ணல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து, ஸோ இந்த வீடியோ எண்டுக்குள்ளே, ஸோ இது இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இது எதுக்குன்னு நான் கன்வே பண்ணிடுறேன். ஜாவா டாட் ஐஓ டாட் சீரியலைசபிள் இஸ் அ மார்க்கெட் இன்டர்ஃபேஸ். ஸோ ஜாவாவும் ஜாவா இன்டர்னல் ஏபிஎஸும் இந்த சீரியலைசபிள் இன்டர்ஃபேஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்னன்னா, சீரியலைஸ் இன்டர்வியல் இன்டர்ஃபேஸ்னால் ஜஸ்ட் வந்து பப்ளிக் இன்டர்ஃபேஸ் சீரியலைசபிள், ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸ். உள்ளே வந்து எந்த மெத்தடும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது எதுக்குன்னா, இந்த இதெல்லாம் இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் சீரியலைசபிள் கொடுத்தோன்னா இந்த கிளாஸ் வந்து சீரியலைசபிளுக்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ஸோ இந்த கிளாஸ் சீரியலைசபிள் எலிஜிபிள்னா அது வந்து அந்த ஆப்ஜெக்ட், இது இந்த கிளாஸ் வச்சு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எல்லாமே சீரியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ சீரியலைசபிள்னா அது ஒரு மார்க்கெட் இன்டர்ஃபேஸ் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம்.